ஹாய் நான் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் எழுத்த மணி. நீ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 11 எக்ஸ்ட்ரீம் ஷார்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெகலடான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெகலடான் வந்து 70லேருந்து 100 டன் வரைக்கும் இருக்குமா. இந்த மெகலடான் வந்து 2024000 எல்பிஎஸ்லேருந்து 41000 எல்பிஎஸ் வரைக்கும் போகாமா. என்னடா எல்பிஎஸ் அப்படின்னா, அது எல்பிஎஸ்னா பைட்டிங் ஃபோர்ஸ். எல்பிஎஸ் வந்து பைட்டிங் ஃபோர்ஸாக கணக்கு பண்ணுவாங்க. எல்பிஎஸ் வந்து நீங்கள் நியூட்டனாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 41000 எல்பிஎஸ் 18 சம்திங் வரும். ஒரு நியூட்டன்னா 1 கிலோகிராம் பெர் செகண்ட். அப்படின்னா இந்த 18 லட்சம் நியூட்டன் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ பைட்டிங் ஃபோர்ஸ். இதுக்குவே பேர் பெற்று போனது இந்த மெகலடன். இது வந்து 15லேருந்து 20 மீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வேலை கூட 6 மீட்டர் சின்னது. இந்த சில பேர் வந்து இதை வந்து பெரிய என்னது வே உலகத்தில் பெரிய அனிமல் கூட சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல. இந்த அனிமல் வந்து மெருகாடுற கூட இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னடா இது எக்ஸ்டென்ட் ஸ்பீஷஸ்ன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்னு எனக்கு தெரியல. இது சில பேர் சிலதெல்லாம் நான் பார்த்தேன் மெருகாடுறச்சில் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. சில பேர் வந்து இது எக்ஸ்டென்ட் ஸ்பீஷஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இது ஒரு எக்ஸ்டென்ட் ஸ்பீஷஸாக சொல்கிறாங்க மேக்ஸிமம் சயின்டிஸ்ட்டு. நம்ம செகண்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கார்பியனா, இது வந்து தேலாச்சு. இதை போய் நீ ஏன்டா கனெக்ட் பண்ணுறேன்னு கேளுங்க. இது வந்து தேல் இல்லை, இது இதுக்கு பேர் வந்து ஸ்கார்பியன். இது ஒரு ஷார்க். இந்த ஷார்க் வந்து முதல்ல இதுக்கு வந்து ஃபாசிலே கண்டுபிடிக்கல. இந்த ஷார்க்கோட ஃபாசிலே கண்டுபிடிக்கல. ஃபாசிலே கண்டுபிடிக்கலையான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பல்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இந்த பல்லு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்திருக்கும். அதை கண்டுபிடிச்சோன்னே இது வந்து ஒரு ஃபிஷ் இது அனிமலுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து எங்கே இருக்கும்னு தான் தெரியல. பின்னாடி ஃபின் பகுதியில் இருக்குமா, இல்லை வால் பகுதியில் இருக்குமா, எல்லாம் வாயுக்குள்ள இருக்குமா, எல்லாம் தொண்டைக்குள்ளே இருக்குமா, எங்கே இருக்குன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து முதல்ல வந்து ஒரு ஃபிஷ்ஷாகவே அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மீனா, இது என்னன்னே தெரியல, இது கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு, இது வந்து வாய் பகுதியில் கீழே வந்து வச்சிருந்தா இது வந்து இப்படி தான் இருந்திருக்கும்னு சொல்கிறாரு. இது இப்படி தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. இது வந்து அப்படியே போகும்போது அப்படியே அந்த மரம் விட்டுற அந்த கத்தியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதுவும் அதோடய பல்லை வந்து சுருட்டிக்கிட்டே இருக்கும். போகும்போது ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபிஷ் வந்துச்சுன்னா அதோடய பல்லு அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பெரிய வேலாக இருந்தால் கூட அப்படியே அதை அறுத்துட முடியும். இப்படி போய் அப்படி அறுத்துட முடியும். ஸோ இப்படி தான் உருளுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது என்னால் நம்ப முடியல, ஏன்னா இது அவ்வளோ மிஷின் ஆனதுலாம் இல்லை. இது 453 கிலோன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஷார்க் இருந்துச்சுன்னா இது வந்து 453 கிலோவாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஃபாசிலே கண்டுபிடிக்கல. ஸோ அதனால தான் இது இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து தேர்ட் பார்க்கும்போது ஃபில்ட் ஷார்க். இந்த ஃபில்டர் ஷார்க் வந்து மேக்ஸிமம் ஈல் ஷார்க் அளவுக்கு தான், இது ஈல் ஷார்க் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது ஈல் ஷார்க் மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கிறாங்க, ஆனால் ஈல் ஷார்க் மாதிரி தான் இருக்கும். இது வந்து அட்லாண்டிக் பசிபிக் ஓஷனில் இது வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கு. இப்பயே இருக்குது. அட்லாண்டிக் பசிபிக் ஓஷனில் இப்பயே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. என்னது வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, நீ என்னடா எக்ஸ்டென்ட் ஸ்பீஷஸ்ன்னு சொல்கிற. பட் இது ரொம்ப ரொம்ப ரேர். அநியாத்து டீப்பில் தான் இருக்கும் பசிபிக் அட்லாண்டிக் ஓஷனில். நீங்கள் ரொம்ப ரேர் தான். இது வெறும் சப்மரீனில் போனால் மட்டும்தான் நீங்கள் எதை பார்த்து பார்க்க முடியும். பார்க்கலாம், பட் ரொம்ப ரேர். அதுவும் சப்மரீனில் போய் பார்த்தா கூட இதுதான். இது ஈல் ஃபிஷ் மாதிரியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஏன் எக்ஸ்டென்ட் ஸ்பீஷஸில் சேர்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறைய ஃபிஷ் வந்து இது அழிஞ்சு போச்சு. இப்போது ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். ஃபியூ 100,000 ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த ஃபில்ட் ஷார்க் வந்து. இது வந்து இதோட பிரே வந்து ஸ்குவிட்டு, அதுக்கப்புறம் இதோட மிச்ச ஷார்க்கு அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது செட்ரோசினா. இதை பேர் நான் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரியல, நீங்களே போய் பார்த்துக்கோங்க. இது வந்து மாடர்ன் ஒயிட் ஷார்க் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து என்னது குஷியே ஷார்க்குன்னு சொல்கிறாங்க இந்த ஷார்க் வந்து. இதுக்கப்புறம் இது வந்து 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. 100 மில்லியன் வருஷமா, அது வந்து அவ்வளோ பழமையானதான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. அதாவது கிரிட்டாஷியஸ் பீரியடில் டீரெக்ஸு அது வாழ்ந்த காலகட்டத்தில். இதுவும் வந்து 24000 அந்த எல்பிஎஸில் தான் என்னது எல்பிஎஸ் அப்படின்னா
புலிக்கெல்லாம் அவ்வளோ எல்பிஎஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற அனிமல்ஸ் படி பார்த்தாங்கன்னா லைன் வந்து 643 எல்பிஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் வந்து இப்போ இருக்கிறது வந்து அலிகேட்டர், அதாவது குரொக்கடைல், அது வந்து 8000 எல்பிஎஸ் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் போனீங்கன்னா டீரெக்ஸ் இருக்குல்ல, அது டைனோசர் இருக்குல்ல, அதுவும் 8000 எல்பிஎஸ் தான். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஷார்க்கெலாம் எவ்வளோ பைட், எவ்வளோ பவர்ஃபுல்னு. அந்த மெகலடன்லாம் பார்த்தீங்கன்னா 4,41,000 எல்பிஎஸ், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஷார்க்ஸ் இதெல்லாம். ஓகேவா, இந்த ஷார்க்லாம் வந்து ஒரு இதாக வந்து இது ரொம்ப டேஞ்சரஸான சீ மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சீ மான்ஸ்டராக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த செட்ராக்ஸினா பேரே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அஞ்சாவது பார்த்த போகிறது வந்து பைட்டோகடஸ். இது வந்து லார்ஜ் க்ரஷிங் டூத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து 90 to 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த பைட்டோகடஸ். இது எல்லா பேரும் இப்படி தான் இருக்குது. இது வந்து 1000 to 2000 பைட்டிங் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இது வந்து 9 மீட்டர் லென்த்து. அதுக்கப்புறம் இந்த இது வந்து பைட்டோகடஸ்னா ஃபோல்டிங் டீத் தான். இது வந்து டீத், இந்த மீன்லாம் பல்ல கூட மடக்க முடியும், அவ்வளோ பவர்ஃபுல்லான மீன் இது. இது 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 கூட ஷார்க் தான், நம்ம பார்க்குறது எல்லாமே ஷார்க் தான். ஓகேவா, இது வந்து 453 கிலோ வெயிட் உள்ள அது இந்த பைட்டோகடஸ். அதுக்கப்புறம் நம்ம ஆறாவது பார்க்க போகிறது வந்து ஸ்டெப்டன்டனஸ். எதுவுமே வாய்க்கணும் நினை மாட்டேது. இது வந்து ஜெனஸ் வந்து ஹோலி பெலிகன். இது வந்து இப்போ தான் முன்னாடி ஒரு 30 to 40 லட்சத்துக்கு முன்னாடி தான் இது வாழ்ந்தது. இப்போ தான் வாழ்ந்திருக்கு. இப்போ தான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இது அழிஞ்சும் போயிருக்கு. இது வந்து நான் யூரோப்பில், யூஎஸில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏஷியா, இந்த மாதிரி சிலர்லாம் ஏஷியாவில் கூட இந்த ஃபாசில்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப்டன்டனஸ்க்கு ஓடுது. அதுக்கப்புறம் நம்ம செப்டன்டனஸ், ஸ்டெப்டன்டனஸா என்ன இது பேர், ஸ்டெப்டன்டனஸா செப்டன்டனஸா ரெண்டும் ஒரே மீன் இல்லை. இது எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீன். ஸ்டெப்டன்டனஸ் வந்து வேறு மீன், செப்டன்டனஸ் வந்து வேறு மீன். நம்ம பார்க்குறது இப்போ ஏழாவது பார்க்குற போது செப்டன்டனஸ். ஓகேவா, இது வந்து ஈல்ஷாக்கோட வெரைட்டி தான். இது வந்து 209 to 310 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. ஓகேவா, இது வந்து ஆக்சுவலாக 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 3 கோடி 10 லட்சத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது இந்த செப்டன்டனஸ் வந்து, இந்த ஷார்க் வந்து. இது வந்து 2 அடி லென்த்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்லி குட்டியோண்டு மீன் தான், பட் இதுவும் ஒரு பவர்ஃபுல் தான் சொல்கிறாங்க. பட் இது வந்து குட்டியாக இருந்தாலும் இது ஒரு பெரிய லிபிட்டனோ இல்லை பெரிய கில்லர் வேலையாக கூட சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய, அவ்வளோ சக்தி வாய்ந்த பல்லுன்னு கூட சொல்கிறாங்க. அவ்வளோ கடிச்சா அதோட அது ஸ்பெர்மேலோட எலும்பை கடிச்சா கூட இதோட பல்லு உடையதான் அவ்வளோ. அது மித்த ஃபிஷ்ஷோட என்னது எலும்பு உடஞ்சா கூட இது பல்லு உடையவே உடையாதான், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த பல்லு வந்து. இது உடஞ்சா கூட எல்லா ஷார்க்குக்கும் வளர்ந்துடும் நம்மளை மாதிரியே. ஓகேவா, இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நம்ம எடஸ்டஸ், இந்த மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து ஹெலிகாப்ரியன். ஹெலிகாப்ரியனா இது தானே இப்போ பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹெலிகாப்ரியன் தான். பட் இது வந்து ஹெலிகாப்டர் மாதிரி கீழே அந்த பல்லு இருக்குல்ல, அந்த உருள்ற பல்லு மாதிரி இருக்காது. பட் அதுக்கு மாதிரி இப்படியே ஓப்பனாக இருக்கும், கீழே ஃபுல்லாக பல்லு, மேலேயும் ஃபுல்லாக பல்லு. இதை வந்து சிசரிங் டீத் உள்ள ஷார்க்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா இது இப்படி இருக்கும்போது இங்கிட்டு ஒரு பல்லு, இங்கிட்டு பல்லு, இது ரெண்டும் இருக்கும்போது இப்படி போகும்போது இப்படி கட் பண்ணது, இங்கே ஏதாச்சும் ஒரு மீன் வந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி அதை உள்ளே முழுங்கிட்டே போகணும்னு சொல்லுவது நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அது அதனால இது வந்து ஒரு சிசரிங் டூத் ஷார்க்குன்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து 6.7 மீட்டர் லென்த்து. ஓகேவா, இதுவும் ஒரு ஓரளவுக்கு பெரிய மீன் தான், மீடியம் சைஸ் மீன். அதுக்கப்புறம் ஹைபோடஸ், 9வது பார்க்கும்போது நம்ம வந்து ஹைபோடஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான மீன். இது வந்து பெர்மியன் பீரியட்ல வாழ்ந்தது. பெர்மியன் பீரியடா, நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சிருக்காது. கிரிட்டாஷியஸ் பீரியட் இருக்குல்ல, அதாவது டைனோசர்ஸ் வாழ்ந்துருக்குல்ல, ஜூராசிக் பீரியட், கிரிட்டாஷியஸ் பீரியட் இருக்குல்ல,
அதுக்கு முன்னாடி இருந்ததுதான் பெர்மியன் பீரியட். இந்த பெர்மியன் பீரியட்ல தான் இந்த ஹைபோடஸ் வந்து வாழ்ந்திருக்கு. அதாவது 340 லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அதாவது 3 கோடி 40 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. ஸோ நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீன் வாழ்ந்திருக்குன்னு. இது வந்து ஒரு 6 ஃபீட் லென்த்து தான் சொல்கிறாங்க. ஒரு மீடியம் சைஸ் மீன் தான். ஓகேவா, இப்போ பிடிக்கிறோமே இப்போ பார்க்குற சின்ன சின்ன மீன் அளவு தான் இதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 10வதா பார்க்க போகிறது வந்து எமிஸ்ட்ரி செரோ. இது வந்து 5 லிருந்து 23 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது இந்த ஹெமிட்ரபரஸ் செரா. இதெல்லாம் இந்த மீன் இந்த மீன்கள் பேர்கள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போய் கூகுளில் போய் பார்த்துக்கோங்க. என்ன நான் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. அதுக்கப்புறம் இது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் வாழ்ந்துருக்கு. இது வந்து 6 மீட்டர் லென்த்து. அதுக்கப்புறம் இது வந்து மெகலடான் ரிசம்பிள் பண்ணுது. ஏன்னா இதோட பல்லு வந்து அப்படியே மெகலடான் மாதிரியே தான் இருந்திருக்கு. ஆனால் அவ்வளோ பைட்டிங் ஃபோர்ஸ், அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி பல்லுகள். அதுக்கு ஒரு சின்ன மெகலடான் கூட இதை வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த ஹெமிஸ்ட்ரிபிடஸ் செரான்னு சொல்கிறாங்க. நம்ம 11வதா பார்க்க போகிறது வந்து நகப்பழியன். இது வந்து 2 மில்லியன்லேருந்து 56 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்துருக்கு. இது இப்போயும் இதை வந்து சில பேர் லெமன் ஷார்கன் எக்ஸ்டர்ன் ஸ்பீசியாக லெமன் ஷார்கன் கூட சொல்கிறாங்க. இது வந்து இப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது, பட் ரேர். ஓகேவா, இந்த ரொம்ப வாழ்ந்து ரொம்ப நிறைய மீன்லாம் பார்க்குற மாதிரிலாம் இருக்குன்னு இல்லை. இப்போ போகிற ஷார்க் மாதிரிலாம் பார்க்க முடியாது, இது ரொம்ப ரேர் தான். லெமன் இது பேர் எக்ஸ்டர்ன் ஸ்பீசியாக லெமன் ஷார்கன் கூட சொல்கிறாங்க. இது வந்து பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன். இது வந்து டோர்சல் ஃபின்ஸ்னு வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டோர்சல் ஃபின்ஸா, சாதா ஃபின்ஸ் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன டோர்சல் ஃபின்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு அன்பேட் ஃபின்ஸ், ஒரு பெரிய விலங்குக்கு இருக்குன்னா அதுதான் டோர்சல் ஃபின்ஸ். இப்போ ஒரு என்னது ட்ரையாங்கல் ஃபின்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வேலுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஷார்க்கு எல்லாம் பெரிய பெரிய ஆக்டோபஸ்க்கு இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு டோர்சல் ஃபின்ஸ். ஓகேவா, நம்ம மெகலடான் பற்றி கூட ஒரு ப்ரீஃபாக ஒரு பெருசாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை அந்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா மேலே போய் ஐ பட்டனில் இருக்கா அதில் போய் பாருங்கள். அப்படி அதில் காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் லிங்க்ல தரேன், அதில் போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் பாருங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்ல போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு சிலலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகேவா, இதுதான் டாப் 11 எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ். இல்லை ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ், இது ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் கூட இது இந்த ஷார்க், ப்ரீ ஹிஸ்டாரிக் ஷார்க்ஸ் இது. ஓகேவா, ஸோ பி சேஃப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விலங்குகளே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பி சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே டியூன், பாய்.